வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் ஒரு கோக்கனட் டிஹஸ்கர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கோக்கனட் டிஹஸ்கரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கோக்கனட் டிஹஸ்கர் மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின். ஸோ அதோட சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். அதுவும் என்ன மெயின்டெனன்ஸ்ங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு. நீங்கள் த்ரீ ஃபேஸ் மிஷின் வாங்கியிருக்கீங்களா, சிங்கிள் ஃபேஸ் மிஷின் வாங்கியிருக்கீங்க, என்ன வாங்கியிருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு. நிறையா பேர் சிங்கிள் ஃபேஸ் மிஷின் வாங்கினா எடுத்துகிட்டு போய் நார்மலாக வீட்டில் இருக்க சின்ன சுவிட்ச் பாக்ஸில் அப்படியே சொருகிடுறாங்க. அப்படி சொருகக்கூடாது. நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் மிஷின் வாங்கியிருந்தாலும் சிங்கிள் ஃபேஸ் மிஷினுக்கு வந்துட்டு நல்ல ஹெவியான கேபிள், மினிமம் ஒரு 1.5 mm அதிகமாக இருக்க கேபிள் போட்டுட்டு ப்ராப்பராக எர்த்திங்கெல்லாம் பண்ண ஒயரிங் நீட்டாக பண்ணிவிட்டு சுவிட்ச் பாக்ஸு மினிமம் 15 amps மேலே இருக்க சுவிட்ச் பாக்ஸ் போட்டு, அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு எம்சிபி வச்சுக்கிறது நல்லது. திடீர்னு உங்களுக்கு வில்லேஜில் கிராமத்துலாம் பார்த்தா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் தான் மோட்டர் உங்களுக்கு போயிடும். ஸோ பக்கத்தில் ஒரு எம்சிபி வச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி ப்ராப்பராக எர்த்திங் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிஷினை அதில் ப்ளக் பண்ணுங்கள். சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் சரி, த்ரீ ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ப்ராப்பராக இருக்கணும். வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சிஸ்டம் அதில் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் ஒயரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணலாம். ஸோ மிஷினில் பேசிக்காக நிறையா பேருக்கிற மெயின் டவுட் வந்து தேங்காவை எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத டவுட் தான். தேங்காவை நீங்கள் எப்போயுமே வந்துட்டு க்ளோஸ்அப்பில் வாங்க, க்ளோஸ்அப்பில் வந்தால் நல்லா தெரியும். ஸோ தேங்காவை நீங்கள் எப்போயுமே வந்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இப்படி தான் ஃபீட் பண்ணணும், இப்படி தான் வச்சு கொடுக்கணும் உரிக்கிறதுக்கு. காய் வந்து இப்படி நீங்கள் திருப்பி உடிச்சு திருப்பி வச்சிங்க அப்படின்னா காய் உங்களுக்கு உடச்சிரும். ஏன்னா ரோலர் இப்படி சுற்றிட்டுருக்கு, பெல்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுது, காய் உங்களுக்கு நசுங்கி உடஞ்சிரும். ஸோ இந்த மிஷினில் இப்படி நீங்கள் ப்ராப்பராக ஃபீட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரேக்கேஜ் இருக்காது. இப்படி நீங்கள் ஃபீட் பண்ணணும். இப்படி ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த காய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த காயும் நீங்கள் இதை ஃபீட் பண்ணி உடிச்சு முடித்ததுக்கப்புறம் இங்கே வச்சு இதை நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அடுத்த காய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க, இங்கே இந்த காய் உடிச்சிட்ருக்கியே இங்கே இந்த காயை போட்டுடுறீங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க காயை உடச்சிடும், இல்லாட்டி இந்த காயை திரும்பி உடஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் போட்டுருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சென்டரில் நீங்கள் ஒரு காய் போடுறீங்கன்னா அது உடிச்சு முடிச்சுன்னா அடுத்த இப்படி போட்டுருங்க. அது பார்த்து அடுத்த அந்த காய் வெளியே போயிடும், இந்த காயை உடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி காய் வந்து உள்ளே நீங்கள் ரொம்ப கொப்பரையாவோ இல்லை கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் காயோடைய நல்லா பாருங்கள். காய் வந்து இது வந்து ப்ராப்பரான மெச்சூர் தேங்காய், இது உள்ளே கொப்பரை கிடையாது, இது கெட்டு போன காயும் கிடையாது. ஸோ இதெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளே வந்து காய் ரொம்ப ரொம்ப நாள் காயை வச்சுருந்தது, அது கொப்பரை ஸ்டேஜும் தாண்டி ரொம்ப முத்தி போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காயை அது உடையிருக்காது. ஷெல் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இல்லை ஷெல் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் காய் உடையும். மற்றபடி நீங்கள் இது மாதிரி ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் ப்ராப்பரான ஃபீடிங் மெக்கானிசம். 1x1 இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். இது எந்த மாடல் கோக்கனட் டிஹஸ்கராக இருந்தாலும் சரிங்க. ரெண்டாவது இந்த சைடு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக லூப்ளிகேஷன் செயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெறும் லூப்ளிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒட்டியும் அந்த தேங்காய் நாரெல்லாம் பட்டு க்ளீன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். செயினுக்கு வந்து ஆயில் உங்களுக்கு ஆயில் மட்டும் உங்களை ஊற்றி ஃபுல்லாக இதுக்கு இந்த சிஸ்டமுக்கு லூப்ளிகேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் மிஷினில் எங்கெல்லாம் பேரிங்ஸ் இருக்கோ உங்களுக்கு ரோலர்ஸில், எங்கெல்லாம் சின்ன சின்ன 2-3 பேரிங்ஸ் இருக்கோ அந்த பேரிங்ஸ் மட்டும் நீங்கள் க்ரீஸ் அடிச்சிங்கன்னா போதும். மற்றபடி மிஷினில் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. நான் திரும்பி ஒரே டைம் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பராக வயரிங் பண்ணணும். அடுத்தது எல்லாத்துக்கும் வர டவுட் வந்து இந்த ஃபீடிங் தான். இந்த ஃபீடிங் வந்து இப்படி மட்டும்தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு காய் பண்ணால் அந்த காய் மேலே அடுத்த காய் இந்த டைரக்ஷனில் ஃபீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த காய் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்படியோ இந்த சைட்லேயோ போட்டு நீங்கள் ரெண்டு சைட்லேயும் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடையும். இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நம்ம கோக்கனட் டிஹஸ்கர் மிஷின் உங்களுக்கு லைஃப் லாங் ஒர்க் ஆகிட்டே இருக்கும், எந்த ப்ராப்ளமுமே வராது. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இருக்க நம்ம சர்வீஸ் டீம் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.